அனைவருக்கும் வணக்கம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். கடவுளின் சிறந்த திருவடிகளை நினைப்பவர்கள் இவ்வுலகில் நல்ல புகழ் பெற்று நீடோடி வாழ்வார்கள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உண்பவருக்கு நல்ல உணவுப் பொருட்களை விளைவித்துக் கொடுப்பதுடன் தன்னை பருகுபவருக்கும் ஒரு உணவாக அமைவது மழை. அழுக்காறு அவா வெகுளி, இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றதரம். பொறாமை, பேராசை, கோபம், புண்படுத்தும் சொற்கள் இவை நான்கும் அறவழியை சான்றது அல்ல. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. தன் மக்கள் மனைவி மக்களிடத்தே அன்பும், தான் ஈட்டிய பொருளை மற்றவருக்கு பகிர்ந்து வாழும் அறமும் இதுவே இல்வாழ்க்கையின் பண்பும் பயனுமாகும். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவார், பெய் என பெய்யும் மழை. பிற தெய்வங்களை தொழாமல் தன் கணவனையே தெய்வமாக தொழுது வாழும் மனைவி பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உதவி கற்றறிந்த சபையில் தன் பிள்ளைகள் முதன்மை பெற செய்ய வேண்டும். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல். அதாவது மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கைமாறு இவனை பெற இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ என்று சொல். மரவர்க்க மாசற்ற கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு. மாசற்றவர்களின் நட்பை உறவை மறக்கக்கூடாது. துன்பத்தில் துணை நின்றவர்களின் நட்பை துறக்கக்கூடாது. அடக்கம் அமருள் உயிக்கும், அடங்காமை ஆறு உயித்துவிடும். அடக்கம் அழியாத புகழை தரும், அடங்காமை வாழ்வையே இருளாக்கிவிடும். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. நேர்மையும் அடக்கமும் இருப்பவரின் உயர்வு மலையை விட பெரியது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். தள்ளுவனவற்றை தள்ளியும் நல்லவற்றை ஏற்றுக்கொண்டும் நடக்க தெரியாதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள், தாமுடைய வைத்திருக்கும் வன்கணவர். அதாவது தான் சேர்த்த பொருளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்காமல் தானே வைத்து கொண்டு அதை இறுதியில் இழக்கும் இறக்க மற்றவர்கள் கொடுப்பதின் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சியை அறியாதவர்கள். பொய்மையும் வாய்மையிடத்தே குறைத்திருந்த நன்மை பெயர்க்கமே. குற்றமற்ற நன்மை விளைவிக்குமானால் பொய்யும் உண்மையின் இடத்தை அடையும். செல்லாவிடத்து சினம் தீது செல்லிடத்தில் அதனும் தீய விழ. அதாவது பணிக்காத இடத்திலே சினம் தீது, பழிக்கிற இடத்துல அதை விட தீமையானது வேற எதுவும் இல்லை. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்திறைந்தான் கை பிழையாதற்று. கையை நிலத்தை கையால் அரைந்தால் எப்படி நமக்கு வலி ஏற்படுத்துமோ சினத்தை பொருள் என்று கொண்டவனுக்கும் அதே நிலைத்தான். கண்டிப்பாக அது தீமையும் துன்பத்தையும் தரும். பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தானே வரும். ஒருத்தருக்கு நாம் ஒரு தீமை செய்தால் அந்த தீமை நம்மை பின்தொடர்ந்து தேடி தானாக நமக்கு வந்து அடையும், நம்மையே வந்து அடையும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. மணல் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அதே மாதிரி ஒருவர் படித்த கல்வி அறிவை பொறுத்து தான் அவருடைய அறிவும் அமையும். செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அதாவது செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காத பொழுது வயிற்றுக்கும் சிறிது உணவு கொடுக்கப்படுகிறது. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பெயும். அதாவது மயில் இறகா இருந்தா கூட அது அளவுக்கு மீறி வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முடியும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனையது உயர்வு. தாமரையின் தண்டுகள் அந்த நீரின் அளவை பொறுத்தது. அதே மாதிரிதான் மனிதரின் மனத்தை பொறுத்தது தான் அவர்களுடைய உயர்வும். குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ள வேண்டும்.
அதாவது ஒரு நல்ல குடியில் பிறந்து பழிக்கு அஞ்சுபவனையும் ஏதாவது ஒன்று பொருள் கொடுத்தாவது அவனுடைய நட்பை பெற வேண்டும். கேட்டினும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கேடு வந்த போது அதுலேயும் ஒரு நன்மை இருக்கு, நம்மளுடைய நண்பர்களின் இயல்புகளை அது அளக்க சரியான கோளாக அமையும். மறுமுக மாசற்ற கேள்வி, ஒன்றித்தும் ஒருமுக ஒப்பில்லார் நட்பு. அதாவது மாசற்றவர்களின் கேள்வியை நட்பை நாம் போற்ற வேண்டும். இதே ஒப்பில்லாதவர்களின் நட்பை ஒன்று கொடுத்தாவது விட்டுவிட வேண்டும். அதுதான் சொல்றாங்க, கூற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல். அதாவது அறிவு செல்வம் படை ஆகிய ஆற்றல் நிறைந்தவரிடம் நிறைந்தவர்க்கு இவை இல்லாதவர் ஏதாவது ஒரு தீமை செய்தால் அது எப்படினா எவனை கை நீட்டி அழைப்பதற்கு சமமாகும். தெய்வத்தான் ஆகாது என்னும் முயற்சி தன் மெய்வருத்த கூடி தரும். அதாவது தெய்வத்தின் துணை இல்லாவிட்டாலும் நம்முடைய முயற்சியானது நாம் மெய்வருத்த செய்த அந்த முயற்சி நமக்கு கூடி தரும். வணக்கம்.